வெல்கம் தமிழ் டிவி வியூவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் வாழ்வு வளம் பெற என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். நாம் பசிக்கும் போது மட்டும் சாப்பிடுங்கள், தாகமெடுத்தால் தண்ணீர் குடியுங்கள், குளிர்பானங்களை தவிர்த்து விடுங்கள். பசிக்கும் போது பயமில்லாமல் பிடித்த உணவை போதுமான அளவு சாப்பிடுங்கள். பசிக்கும் போது எந்த உணவு சாப்பிட்டாலும் அது இலகுவாக ஈரணமாகிவிடும். உணவை நிதானமாக மென்று சாப்பிடுங்கள். டிவி பார்த்து கொண்டு சாப்பிடாதீர்கள். தரையில் அமர்ந்து சாப்பிடுங்கள். உங்கள் கைவிரல்களால் சாப்பிடுங்கள். கை இல்லாதவர்களுக்குத்தான் ஸ்பூன் தேவை. உங்கள் ஜீரணத்திற்கு விரல்களுக்கும் தொடர்பு உள்ளது. இயற்கை உணவு மற்றும் பழங்களை தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்கள். பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் குளிர்சாதன பெட்டியில் வைத்து உணவுகளையும் தவிர்த்து விடுங்கள். விளம்பரம் செய்யப்படுவதை ஒருபோதும் வாங்காதீர்கள். பசிக்கும் போது மட்டுமே சாப்பிடுவர்களுக்கு உடற்பயிற்சி தேவையில்லை. தினமும் முடிந்த அளவு விளையாடுங்கள். விளையாட்டு சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு 10 நிமிடமாவது தனிமையில் அமைதியாக இருந்து சிந்தியுங்கள். உங்கள் ஆற்றல் வெளிப்படும். அவ்வப்போது மனதுக்குள் சிறிது நேரம் பிரார்த்தனை செய்யுங்கள். டிவி பார்ப்பதை குறைத்து கொண்டு நிறைய நல்ல புத்தகங்களை படியுங்கள். பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள். குழந்தைகளின் ஸ்மார்ட்போன்களை கொடுக்காதீர்கள். தேவையற்ற விஷயங்களுக்காக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள். குறைந்தது 7 மணி நேரமாவது தூங்குங்கள். இரவு 10 மணிக்கு முன் தூங்கிவிடுங்கள். காலை 5 மணிக்கு மேல் தூங்காதீர்கள். தினம் 20 நிமிடங்கள் ரிலாக்ஸாக நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உங்களை ஒருபொழுதும் மற்றவருடன் ஒப்பிடாதீர்கள். அவர்கள் பயணிக்கும் பாதை வேறு, உங்கள் பாதை வேறு. அடுத்தவரை பார்த்து பொறாமை கொள்வது நேர விடயம். உங்களுக்கு தேவையானது உங்களிடமே உள்ளது. எப்போதும் மனதில் நேர்மையான எண்ணங்களை மேற்கொள்ளுங்கள். கடுமையாக உழைக்காதீர்கள். உங்களால் முடிந்தளவு வேலை செய்யுங்கள். அளவுக்கு மீறி எதையும் செய்யாதீர்கள். மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதில் உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள். உங்களை பற்றி புறம் பேசப்படுவதை பொருட்படுத்தாதீர்கள். நீங்கள் விழித்திருக்கும் பொழுது உங்கள் தேவைகளை பற்றி நிறைய காணுங்கள், கனவு காணுங்கள். அதை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை தானமாக கொடுத்து விடுங்கள். தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். முடிந்தது முடிந்தவையாக இருக்கட்டும். நிகழ்காலத்தில் வாழுங்கள். மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக வரும். குறுகிய கால இந்த வாழ்க்கையில் யாரையும் வெறுக்காதீர்கள். வெறுப்பு உங்களைத்தான் பாதிக்கும். வாழ்க்கைக்கு ஒரு பள்ளிக்கூடம் நீங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கின்றீர்கள். சிக்கல்களும் பிரச்சனைகளும் இங்கு பாடங்கள். முடியாது என்று சொல்ல வேண்டிய இடங்களில் தயவு செய்து முடியாது என்று சொல்லிவிடுங்கள். இது பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தீர்த்துவிடும். வெளிநாட்டிலோ வெளியூரிலோ இருந்தால் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வேண்டியவர்களுக்கும் அடிக்கடி தொலைபேசியிலோ SMS மூலமாகவோ தொடர்பு கொண்டிருங்கள். இது உங்களுக்கும் அவர்களுக்கும் மன அமைதியை பரஸ்பர அன்பையும் மேம்படுத்தும். மன்னிக்க பழகுங்கள். தேவையான நேரத்தில் தயங்காமல் மன்னிப்பு கேளுங்கள். உங்கள் மனப்பாரம் நீங்கும். 60 வயதிற்கு மேல் இருப்பவர்களையும் 6 வயதிற்கு கீழ் இருப்பவர்களையும் கவனிக்க நேரம் ஒதுக்குங்கள். அவர்களுக்கும் உங்கள் அன்புதான் முக்கியம், பணம் முக்கியமல்ல. அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்பதை பற்றி ஒருபொழுதும் கவலை கொள்ளாதீர்கள். எப்பொழுதும் உங்களை பற்றி நினைப்பது மற்றவர்களின் வேலையல்ல. உங்கள் நண்பர்களை மதிக்க பழகுங்கள்.
உங்கள் மனதிற்கு எது சரியென்று படுகிறதோ அதை உடனே செய்யுங்கள். உங்களின் நிறைவேறிய தேவைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நிறைவேறாத தேவைக்கு பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் ஆழ்மனதில் இருந்து சந்தோஷம் மட்டும்தான், அதை தேடி அனுபவித்து கொண்டே இருங்கள். அவ்வப்போது உங்களிடம் நல்லவைகளையும் நினைத்து பெருமிதம் கொள்ளுங்கள். உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்காதோ, அன்பை கொடுக்காதோ, நிம்மதியை கொடுக்காதோ அதை ஒதுக்கிவிடுங்கள். வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமல்ல, கவலைகளும் நோய்களும் கூட. இந்த சூழ்நிலையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். மலச்சிக்கல் இல்லாமல் எழுவதும் மனச்சிக்கல் இல்லாமல் தூங்குவதும் தான் ஆரோக்கியம் என்று நாங்கள் பார்த்த விடயம், வாழ்வு வளம் பெற கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான விடயங்களை பற்றி பார்த்தோம். எமது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருக்க வெல்கம். தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.